பேரறிஞர் அண்ணாவின் 114வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுக்கூட்டம் திருப்பூர் யூனியன் மில் சாலையில் நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்ற அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேசி வருகிறார். நேரலை காட்சிகள். மக்களை ஏமாற்றுறது, இதுக்கு வந்து ஐயா வீரமணி, கம்யூனிஸ்ட் கட்சி, திருமாவளவன், காங்கிரஸ் எல்லாம் தூக்கிட்டு நிக்கிறாங்க. இவங்கிற தோல்ல எல்லாரையும் மக்கள் போட்டு உடைக்க போறாங்க. இது எத்தனை நாள் ஓடுதெல்லாம் பாராளுமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு அணிலை போல் செயல்பட்டு இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற பணியில் நீங்க ஈடுபடணும். அதற்கான கடந்த தேர்தலில் நடந்ததெல்லாம் சதியில் தோற்றம், அதான் உண்மை. என்ன நம்ம சண்பவேல் அண்ணன் 5000 ஓட்டு 7000 ஓட்டு தான் வாங்குறவரா? எல்லாம் யோசிங்க, தெரியும் உங்களுக்கு. அதுபோல அன்னைக்கு நான் பல முறை சொல்லியிருக்கேன், முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் கூட இன்னைக்கு தொலைக்காட்சி பேட்டியில் சொன்னார், நம்ம கட்சி ஆரம்பித்து கேண்டிடேட் போட்டதுனால தான் இவங்க தோத்துட்டாங்கிற உண்மை இருந்தாலும் வேற வழி இல்லை. நல்ல நலம் விரும்பிகள் நம்மளோட பேசி எல்லாம் கூட்டணியில் வரணுன்றது. நான் தேர்தலில் கூட நிற்கல, ஏன்னா நான் வந்தால் தான் என்னை பார்த்து தானே இந்த பழனிசாமி கும்பல் பயப்படுது. நான் எலெக்ஷனில் கூட நிற்கல, எங்களை சேர்ந்தவங்களுக்கு 40 பேருக்கு சீட்டு வாங்கி கொடுங்கன்னோம். அவங்க சின்சியராக போய் பேசினாங்க. ஆணவம், அகங்காரம், ஆட்சி அதிகாரம் இருந்த திமிர், பணத்திமிர்னால வேணான்னு சொன்னாங்க. அன்னைக்கு சொன்னார இல்ல, அவர்லாம் வேணும்னு சொன்னார். யாருக்கு நஷ்டம்? எங்களுக்கு மடியில கடன் இல்லப்பா. இந்த தேர்தலில் அண்ணா பேரறிஞர் அண்ணா மாதிரி அடுத்த தேர்தலை பார்த்துக்குவோம். வரல விட்டு ஆட்டுறாருல திமுக, பண்ணதெல்லாம் நோண்டி எடுக்கிறாங்கல்ல. அதனால மீண்டும் அம்மாவின் ஆட்சி அமையாததற்கு காரணம் பழனிசாமி தான் 100% காரணம். நாம அது கூட்டணி வேணும்னா நட்பு கரண்டிட்டுனா அது வந்து பயத்தினால இல்ல, திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னா நாங்க டெல்லியிலேயே சொன்னேன். வேற யார வேணாலும் அவங்க சைட்ல இருந்து கேண்டிடேட்டை போடுங்க, பழனிசாமியை போட்டா 100 சீட்டு நாங்க சேர்ந்தா கூட வர முடியாதுன்னு சொன்னேன். ஆனா அவங்க ஏதோ பழனிசாமியே இருக்கட்டுன்ட்டாங்க. அவர் 150 சீட்டு ஜெயிப்பாரா? இவ்வளோ 1000 கோடி செலவு பண்ணியும் ஏதோ அந்த கொங்கு மண்டலம் கொஞ்சம் காப்பாற்றி விட்டுச்சு, மற்ற மண்டலம்லாம் வேணான்னு நினைக்கிறார். இப்போ அந்த கட்சிங்கிறது தலைவர் ஆரம்பித்த கட்சி, அம்மாவுடைய கட்சி, ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட கட்சி. பேரறிஞர் அண்ணாவின் 114வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுக்கூட்டம் திருப்பூர் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேசி வருகிறார். அதன் காட்சிகளை பார்த்து அவர் பேசியதின் சாராம்சங்கள் இனிவரும் தொகுப்புகளில்.